அந்த ஒருங்கிணைப்பு கூட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து ஒத்த கருத்து உள்ளவங்களை மட்டும்தான் ஒருங்கிணைக்கிறோமா? அதாவது வந்து மொதல் இருந்த ஒரு ஏகத்துவத்தில் இருந்தோமே நம்ம, அதிலிருந்து சிதறி போனவங்களை தான் நம்ம ஒருங்கிணைக்கிறோமா, இல்லை மற்ற மக்களையும் நம்ம அரவணைக்க போகிறோமா, இல்லை மொதல் நம்ம கடைபிடித்த அதே கடுமையை வந்து இப்போவும் கடைப்பிடிக்க போகிறோமா, நம்ம எந்த இதில் எந்த பாதையில் நம்ம பயணிக்க போகிறோங்கிறது கொஞ்சம் விளக்கம் கணிங்க. சாமி என்னென்னு கேட்டால், ஏற்கனவே இருந்த பாதையிலிருந்து நிறைய விஷயங்கள் மாறுபட்டுருக்குறோம். ஒன்று ரெண்டு இல்லை, பல விஷயங்களில் நம்ம இப்படி இருந்திருக்கக்கூடாது, இது தவறு அப்படின்னு நாம் வெளியில் வந்து நிதானமாக எந்த சார்பும் இல்லாமல் சிந்திக்கும் பொழுது தான் நம்முடைய தவறுகள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளே ஆதரித்த தவறுகள் தான், நம்ம எல்லாருமே சேர்ந்து செஞ்ச தப்பு தான். இப்போ அவங்கெல்லாம் சுத்தம், நம்ம மட்டும் சுத்தம், நாங்கள் தூய்மையாகிட்டோம், அந்த அர்த்தத்தை நம்ம சொல்ல வரல. நம்மளும் சேர்ந்து தான் தப்பை செஞ்சோம், ஆனால் அந்த தவறுகள்லாம் தவறுன்னு விளங்க வைக்கிறதுக்கு, நம்முடைய பார்வையை அல்லா திறக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பெரிய சலசலப்பையெல்லாம் அல்லா உண்டாக்கி தான், நமக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்து தான் நம்முடைய சிந்தனை கண்களை திறக்க வச்சிருக்கலாம். அந்த வகையில் நிறைய வழியில் நிறைய முறைகளில் நாம் மாறித்தான் நம்முடைய பயணத்தை அமைத்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று என்னன்னு கேட்டால், இந்த ஒருங்கிணைப்பு ஒன்றா இணைவது என்பது ஒரே அமைப்புக்குள்ளே இணையணும்னு சொன்னால், நம்முடைய செயல் திட்டங்கள் கொள்கை கோட்பாடுகளில் யார் ஒத்து வர்றாங்களோ அவங்க தான் எல்லாருமே ஒன்றா இணைய முடியும், ஒரே அமைப்பாக இணைய முடியும். ரெண்டு அமைப்பில் நம்முடைய செயல்பாட்டில் அல்லது நம்முடைய கொள்கை முடிவுகளில் உடன்பாடு காணாதவங்க நம்மளோட இணைஞ்சு பணியாற்றுவது இயலாது, சாத்தியப்படாது. ஆனாலும் என்ன பண்ணுறோம், நீங்கள் சகோதரராக தான் இருக்கிறீங்க, என் கருத்து உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், என் கருத்துக்கு உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், உங்கள் கருத்தை நீங்கள் பேசுங்க, என் கருத்தை நான் பேசுகிறேன், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம், சகோதரர்களாக இருப்போம், நல்லிணக்கத்தோடு பழகுவோம். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கு நாலு காரணம் இருந்துச்சுன்னா, ரெண்டு பேரும் அன்பு பாராட்டுறதுக்கு 40,000 காரணம் இருக்குது. எவ்வளோ காரணம் இருக்குது, நம்ம ரெண்டு மூணு விஷயங்களை கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிற காரணத்தினால அந்த ரெண்டு மூணை பற்றி மட்டுமே பேசி சண்டைகளை வெறுப்பை வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அன்பு பாராட்டுறதுக்கு இவ்வளவு காரணம் இருக்குது, அதை ஏன் பேச மாட்டேங்கிறோம், அதையும் பேசுவோம். கண்ணியமான முறையில் ஏன் தவறு நீ சொல்லு, கண்ணியமான முறையில் ஓன் தவறுகளை நான் சொல்கிறேன். அது மாதிரியான நிகழ்வுகள் இப்போ சமீப காலத்திலேயும் சில நடந்திருக்கிறது. நம்முடைய தவறுகளை நம்முடைய கொள்கைக்கு முரணான கொள்கையில் மாற்று கருத்தில் இருக்கக்கூடிய சில பேர் விமர்சித்தார்கள், ரொம்ப கண்ணியமான முறையில், ஆபாச அர்ச்சனைகள் இல்லை, தனிநபர் தாக்குதல்கள் இல்லை, கருத்தை கருத்தால் எதிர்கொள்கிற வகையில் இந்த கருத்து தவறுன்னு நமக்கு பதில் சொன்னாங்க. நம்மளும் அது மாதிரி சில பேருக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். சகோதரத்துவத்தை கெடுத்துறாத வகையில் எல்லாரும் பயணம் பண்ணுவோம், ரெண்டு கரு என் கருத்தை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு நம்ம இருந்தோம். இதை விட்டால் வேற ஒன்றும் சுத்தம் இல்லை, இது மட்டும்தான் சுத்தம், இங்கே மட்டுமே இரு, இதை விட்டு வேற எந்த கூட்டத்துக்கும் போகாத, வேற யார் பேச்சையும் கேட்காதன்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், எல்லா கூட்டத்துக்கும் போ, எல்லா பேச்சையும் கேள், இதுதான் ஃபஸ்ட்டு. எல்லார் பேச்சையும் கேட்டால் தான் உண்மை எதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். என் பேச்சில் இருக்கிற தவறுகளை எனக்கு எதிர்க்கறதுடையவன் தானே சொல்லுவான், நானே வந்து நின்றுக்கிட்டு சொல்ல போகிறேன், எனக்கே தெரியாது, நானே சரியில்லை பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப என்னிடம் இருக்கிற பிள்ளைகளை அறியணும்னா எனக்கு எதிர்கருத்துடையவர்களிடத்துல போய் நிற்கும் பொழுது அந்த பிள்ளைகளை அறிந்து கொள்ள முடியும். எல்லார் கருத்தையும் கேளுங்க, அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். நம்மளும் ஆரம்பத்தில் அப்படித்தான் சொன்னோம். ஆரம்பத்தில் சிறுக்கு பித்தத்தில் மூலிகை கிடக்கிற மக்கள்கிட்ட பேசும் பொழுது அவங்க இதே மாதிரி அவங்க கூட்டத்துக்கு போகாத, இவன் பேச்ச கேட்காத அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லார் கருத்தையும் கேளுங்க, சரியா இருந்தா ஃபாலோ பண்ணுங்க, தப்பா இருந்தா விட்டுருங்க அப்பன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல. அப்ப இப்ப நமக்கு அது பொருந்தாம போயிடுச்சா என்ன? அதனால இந்த சகோதரத்துவத்தை கெடுக்காத வகையில் 10 பேர் 10 கருத்துக்களோடு இருந்தாலும் அவரவர் கருத்துக்களை அவரவர் பேசட்டும், அதற்கான மறுப்புகளை கண்ணியமான முறையில் அதை கருத்துக்களாக வெளிப்படுத்தட்டும், சண்டையிட்டுக் கொள்ளாமல் சகோதரத்துவத்தை வளர்ப்போம், இணக்கத்தை பேணுவோம். ஏன் அப்படின்னு கேட்டால், சமீப காலமாக சில ஆண்டுகளாக நம்ம பயணித்த பாதையில் ஏற்பட்டு ரொம்ப கசப்பான அனுபவம் என்னன்னு கேட்டால், சலாம் கூட சொல்லிக்கொள்ள முடியாமல், முகம் பார்த்து சலாம் சொல்றதில்ல, சலாமுக்கு பதில் இல்லை. இதை விட வெக்ககரமான துக்ககரமான ஒரு காரியம் ஒரு முஸ்லீமுக்கு என்ன இருக்கும்? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லும் பொழுது ரத்து சலாம், சலாமுக்கு பதில் சொல்லுன்னாங்க ரசூலுல்லாஹ், நீ எல்லாம் சலாம் சொல்றதா? அன்னைக்கு ஒரு சகோதரர் ஒரு பேஸ்புக்ல வந்து செய்தியை அனுப்பி விட்டுருந்தார், யாரோ ஒருத்தர் இறந்துட்டாரா, இறந்தவருக்கு துவா செஞ்சாரா இன்னொருத்தர் பேஸ்புக்ல. நம்மளாம் துவாக்கள்லாம் பேஸ்புக்ல தானே, அல்லாட்ட கேட்குறமோ இல்லையோ, ஃபேஸ்புக்கில் சொல்லி உலகத்தெல்லாம் சொல்லி நான் துவா கேட்டேன், நம்ம கேட்க வேண்டியது கேட்டாச்சு அப்படின்னு உலகத்துக்கு அட்டண்டன்ஸ் போட வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல, அவர் துவா செஞ்சாராம், உடனே மறுப்பு, உங்களை மாதிரி அயோக்கியர்களின் துவா எங்களுக்கு தேவையில்லை.
என்ன சமுதாயத்தை உண்டாக்கி இருக்கிறோம். இது சுன்னத் ஜமாத் மக்கள் இல்ல, தரீகா மக்கள் இல்ல, மதுகப பின்பற்ற மக்கள் இல்ல, நம்ம உண்டாக்குற மக்கள், நாமெல்லாம் சேர்ந்து உண்டாக்குற மக்கள். அவங்க உண்டாக்குன மக்கள் நான் அப்படி சொல்ல வரல, நாமளும் சேர்ந்து உண்டா, நம்மளும் சேர்ந்து தான் பொறுப்பு. அதனால தான் நம்ம உண்டாக்குனது நம்ம தான் மாத்திரம், நமக்கே தெரிஞ்சிருச்சு இப்ப தப்புன்னு. இருக்கிற காலத்திலே சொல்லிடுவோம், நல்ல வாய்ப்பு கொடுத்தா எப்பா பிள்ளை சொல்லிக்கிட்டு இருந்தோம், செஞ்சுக்கிட்டு இருந்தோம், செய்யாத, இனிமே அப்படி நடக்காத, அண்ணனா பாரு, தம்பியா பாரு, எவனோ ஒரு காபிருக்கு சலாம் சொல்லலாம்னு இனிய மார்க்கத்தில் உட்காந்து இனிக்க இனிக்க பேசுறோம், உன்ன மாதிரி ஒரு முஸ்லீமுக்கு சலாம் சொல்றதுக்கு பதில் சொல்லலாட்டி. அதனால நம்முடைய அணுகுமுறையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். பயணம், அந்த ஒற்றுமையான பயணம் என்பது ஒரே கொள்கையை சார்ந்த நம்முடைய செயல் திட்டங்களில் ஒன்றுபட்டு வருகிறவர்களால் சாத்தியப்படும். ஒன்றுபட்டு வராவிட்டால் கூட உன் கருத்தில் நீ இருக்கலாம், என் கருத்தில் நான் இருக்கலாம், அதை நீ பேசுகிற உரிமை உனக்குண்டு, என் கருத்தை நான் பேசுகிற உரிமை எனக்குண்டு, நீ பேசுறதுக்கான உரிமையை நான் வாங்கி தந்தா தான் நான் என் கருத்தை உரிமையோடு பேச முடியும். உங்க உரிமையை பறிக்கப்பட்டு உங்க நீங்க பேசக்கூடாதுன்னு தருத்தா நாளைக்கு ஏன் வாயும் கூட்டப்படலாமே. அதனால நம்முடைய பயண பாதைகள்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. இந்த ஒரு வருஷங்கள் நம்முடைய பேச்சுக்கள் செயல்பாடுகள் நீங்க பாத்தீங்கன்னாலே புரிந்து கொண்டிருக்க முடியும். வரக்கூடிய நாட்களிலும் இன்ஷால்லா கடைசி வரை சைத்தான் தலைக்கு ஏறிடாம அதான் பெரிய ஆபத்து. ஏன்னா துவக்கம்லாம் எல்லாம் இன்ட்ரடக்ஷன்லாம் சூப்பரா தான் இருக்குன்றான், ஆரம்பம்லாம் அதெல்லாம் சூப்பரா வந்துருச்சு, அதுக்கப்புறம் முடிவு தானே. இன்னமல்ல அமாலு பில் ஹவாத்திம், அமல்கள் செயல்கள் அனைத்துமே அதனுடைய இறுதி நிலையை கொண்டு முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னா அப்போ கடைசி வரைக்கும் இதே நிலை நீடிக்கணும்னு அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க.